हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட்டான சாக்லேட் கேக் தான் பண்ண போறோம் இந்த கேக்குக்கு மைக்ரோவேவ் அவனோ அல்லது பீட்டரோ தேவையில்லைங்க நம்ம வீட்ல உள்ள கடாயில சூப்பரா கடையில உள்ள டேஸ்ட் மாதிரியே இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்தறலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்துல ரெண்டு முட்டை அடிச்சிடலாம் இப்போ அடிச்ச முட்டையை மிக்ஸி ஜார்ல ஊத்திக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸில கிரைண்ட் பண்ணி எடுத்துறலாம் ஒரு 1 மினிட் கிரைண்ட் பண்ணுங்க ஓபன் பண்ணலாம் பாருங்க முட்டையோட கலர் ஃபுல்லா சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர்ல தெரியும் இப்போ 1 கப் மைதா மாவு ஆட் பண்றேன் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க 1 கப் சர்க்கரை वाल कप तायर, बेकिंग पाउडर आरा टीस्पून, बेकिंग सोडा कॉल टीस्पून, पिंच ऑफ सॉल्ट ऐड करने को गर, वाल कप सनफ्लावर ऑयल, इप्पर इधर क्लोज पन्ने, हमें नल्ला क्रेन पन्ने ऐड कर पोरों, पर गर क्रेन पन्ने टा இப்போ ஒரு கிண்ணத்துல 1 டீஸ்பூன் காபி பவுடர் அதாவது இன்ஸ்டன்ட் காபி பவுடர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்றதை இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 கப் காச்சி ஆற வச்ச மில்கா எடுத்து ஊத்திக்கோங்க कॉल टीस्पून वेनिला एसेंस ऐड करने के लां। इप्पे इधर थिरुमोवो नमक क्रेंड करना पोरा मिक्सी ला। नल्ला क्रेंड करने ऐड करनो। पारिंगे क्रेंड करने ऐड करें। इप्पो नल्ला स्पून पे कैलरी बिटिकोंगे यंदो ओर कटी इरको कुड़ादे। पारिंगे इंदर स्ट्रक्चर लगा इरकोनो। இப்போ நம்ம கடாயை ப்ரீ ஹீட்டிங் பண்ணப் போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க எந்த கடாயில பண்ணப் போறீங்களோ கடாய் வச்சுக்கோங்க ஒரு லேயர் மணல் ஃபில் பண்ணிக்கலாம் அது மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு இப்ப க்ளோஸ் பண்ணிரலாம் அதுக்குள்ள நம்ம பேட்டர் ரெடி பண்ணிரலாம் நம்ம எதில கேக் செய்ய போறோமோ அந்த பேட்டர்ல ஆயில் தடவிக்கோங்க பாருங்க எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம ஆயில் தடவணும் अब ना वट्टा मो वरों इप्पन अम्मा मिक्सीला अड़ची बच्चा इंद कलवे ये पैटर ला ना मैट पना परों अधु कुमनारे नाल्ला ओर गरे मिक्स पनी बिटकोंगा इंद माद्री तट्टी बिटकोंगा ஹீட்டிங் பண்ண கடாயை ஓபன் பண்ணிரலாம் நம்ம ஊத்தி வச்ச இந்த பாத்திரத்தை ஸ்டாண்ட் மேல வச்சிரலாம் கடாயை க்ளோஸ் பண்ணிருங்க இது ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும் இப்ப கடாயை ஓபன் பண்ணி பாருங்க 50 மினிட்ஸ் ஆயிட்டே நல்லா கேக் வெந்துட்டே இப்போ ஒரு டூத் ஸ்டிக் எடுத்துக்கோங்க அல்லது சட்டி எடுத்துக்கோங்க இதல குத்தி பாருங்க பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்குது பாருங்க இதுதான் கரெகட்டான பதம் நல்ல கேக் வெந்திருக்குது இப்போ நம்ம எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிரலாம் கேக் நல்லா ஆறிட்டு பாருங்க இப்ப பாத்திரத்துல அந்த சைடுல இடைவெளி விட்டுறோம் நம்ம கத்தியால ஒரு தடவை எடுத்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி கவுச்சிடுங்க பாருங்க சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிட்டு இப்போ இத ரெண்டு பாதியா நம்ம கட் பண்ண போறோம் பாருங்க இதே மாதிரி கட் பண்ணுங்க பாருங்க பாதியா கட் பண்ணியாச்சு
ஒரு பாதி எடுத்து தனியா வெச்சுக்கோங்க. இப்போ இதல சாக்லேட் சிரப் ஆட் பண்ண போறோம். சாக்லேட் சிரப்பால ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பூனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ நம்ம தனியா எடுத்து வச்ச பாதியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்றலாம். திரும்பவும் இது மேலே நம்ம சாக்லேட் சிரப் ஆட் பண்றோம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சாக்லேட் சிரப் ஆட் பண்றதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கடையில் சாப்பிட்ற பிளாக் ஃபாரஸ்ட் டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். இப்போ நான் மேல கொஞ்சம் கலர் ஸ்பிரிங்கிள் ஆட் பண்றேன். நீங்க வேற எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பிஸ்தா, சாக்லேட், சுருண சாக்லேட் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க பாக்கும்போது எவ்வளவு டெலிஷியஸா எம்மியா இருக்குது பாருங்க. டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட குறையாம நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருந்ததுங்க. கண்டிப்பா இந்த கேக் ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டேஸ்டி சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.